Hi friends, welcome back to my channel Miku Lifestyle. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பேபிக்கு वैक्सीन பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பேபி எப்படி பாத்துக்கணும் அப்படிங்கற வீடியோ தான் फ्रेंड्स பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா மதர்ஸ்க்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். பேபிக்கு वैक्सीन போடணும்னா முன்னாடி நாள்ல இருந்தே ரொம்ப கஷ்டப்படுவோம். பேபி அழுவானே பால் குடிக்க மாட்டாங்க அப்படிங்கற நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நம்ம வந்து அதுக்காக நம்ம பேபி எப்படி கேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத தான் फ्रेंड्स பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து பேபிக்கு இன்னைக்கு वैक्सीन போட போறீங்கன்னா वैक्सीन போட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே பாராசிட்டமால் சிரப் என்னோட லாஸ்ட் வீடியோல பார்த்திருப்பீங்க காமிச்சிருப்பேன். பாராசிட்டமால் சிரப் வந்து ஒரு 5 ml கொடுத்துருங்க. வீட்டுக்கு வந்ததுமே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பால் கொடுத்துட்டு தூங்க வெச்சிடுங்க. இப்போ இன்னைக்கு ஊசி போட்டுட்டு வரோம்னா அன்னைக்கு அப்பவே வந்து நம்ம ஒத்தடம் கொடுக்க கூடாது फ्रेंड्स. அன்னைக்கு நைட் அப்படி இல்ல நெக்ஸ்ட் டே அந்த மாதிரி தான் நம்ம ஒத்தடம் கொடுக்கணும். இதனால வந்து பேபிக்கு பெயின் வந்து கம்மியாகும். எப்படி ஒத்தடம் கொடுக்கணும் நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீனான காட்டன் துணி எடுத்துக்கோங்க. அதுல வந்து ஐஸ் கியூப் வெச்சிட்டு இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிடுங்க. இப்படி நல்லா ஃபோல்ட் பண்ணிட்டு இப்போ பேபிக்கு இங்க இன்ஜெக்ஷன் போட்டுருக்காங்க அப்படினா அந்த ஏரியால வச்சு தேய்க்க கூடாது. அந்த ஏரியா சுத்தி இருக்கிற பிளேஸ்ல இப்படி சும்மா இப்படி டச் பண்ணி தான் எடுக்கணும். புரியுதுங்களா? சும்மா இப்படி வச்சு நம்ம ரப் பண்ணோம்னா பேபிக்கு ஆல்ரெடி பெயின்ல இருப்பாங்க. இன்னும் பெயின் ஜாஸ்தி ஆயிடும். ஸோ நம்ம இப்போ இந்த ஏரியால வந்து இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா அதை சுத்தி இப்படி தொட்டு தொட்டி எடுக்கணும். போட்டு தேய்க்க கூடாது. அதுவும் இந்த சில்னஸ்க்கு வந்து பேபிக்கு வந்து தாங்க முடியற அளவுக்கு மட்டும்தான் நம்ம கொடுக்கணும். இது ஆல்ரெடி பெயின்ல இருக்கவங்க இன்னும் சில்லுன்னு பட்டா இன்னும் ஜாஸ்தி அழுவாங்க. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, சும்மா லைட்டா தொட்டு தொட்டி எடுங்க. இல்ல ஐஸ் கட்டி ஒத்துடும் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இன்னொரு காட்டன் துணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. க்ளீனான காட்டன் துணி எடுத்துட்டு நல்லா ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்படி ஃபோல்ட் பண்ணிட்டு ஹாட் வாட்டர், ஹாட் வாட்டர்னா உங்கள் கை அளவு பொறுக்கணும், பேபிக்கும் பொறுக்கணும். சூடாக எடுத்துகிட்டு போய் பேபி மேலே வைக்கக்கூடாது. ஹாட் வாட்டரில் தொட்டு எடுத்துட்டு அந்த ஏரியா சுற்றி இப்படி லைட்டாக ஒத்தோட வச்சு வச்சு எடுக்கணும். போட்டு தேய்க்கக்கூடாது, சரிங்களா? அதுக்கப்புறம் குழந்தை பாலே குடிக்க மாட்டிருக்கான் பெயினில் அப்படின்றவங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேபி பால் கொடுக்கும்போது நீங்கள் மடியில் உட்கார வச்சுக்கிறீங்களா? இப்போ லெஃப்ட் சைடு இன்ஜெக்ஷன் போட்டால் லெஃப்ட் சைடு லெக் வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணியோ, இல்லைனா ரைட் சைடு லெக்கில் இன்ஜெக்ஷன் போட்டாங்கன்னா ரைட் சைடு லெக்கை வந்து கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சு நீங்கள் பால் கொடுங்க. ஒரு ஒரு நாளுக்கு மட்டும் நீங்கள் அவங்க அந்த லெக் ரொம்ப அசைக்காத மாதிரி பார்த்துக்கோங்க. பெயினில் ரொம்ப அழுவாங்க, கால் ஆட்டி ஆட்டி அழுவாங்க. கால் ஆட்டுறதுனால தான் வலிக்குதுன்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா அவங்க கால் ஆட்டாத மாதிரி கொஞ்சம் பேபியோட கால் ஒரு நாளைக்கு மட்டும் கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி வச்சுருந்தோனாக்கா அவங்க பெயினில் இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆவாங்க. இது மூலயமா வந்து பேபிக்கு பெயின் வந்து கொஞ்சம் கம்மியாக சான்ஸ் இருக்குது. எப்படி இருந்தாலும் வேக்சின் போடும்போது ஒரு 2 days ஆச்சு. பேபிக்கு கஷ்டமாக இருக்கும், நமக்கும் கஷ்டமாக இருக்கும். ஸோ பேபிஸை வந்து நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் பாய்.